நம்ம கிளாஸ்க்குள்ள போலாம். ஸோ வெல்டிங் எலக்ட்ரோடு, எலக்ட்ரோட்னா என்ன? ஃபஸ்ட்டு எலக்ட்ரோட்னா என்னன்னு பார்ப்போம். ஒரு ஆர்க் வெல்டிங், வெல்டிங் அடிக்கிறீங்க, அந்த எலக்ட்ரோடு தான் வந்து ஒர்க் பீஸுக்கும் ரெண்டு ஒர்க் பீஸுக்கு நடுவில் ஃபியூஸ் ஆகி மெல்ட் ஆகி ஒரு லேயர் டெபாசிட் ஆகுது இல்லையா, அதை வந்து எலக்ட்ரோடுன்னு சொல்கிறோம். அந்த எலக்ட்ரோடை வந்து ரெண்டாக பிரிக்கிறோம், கன்சியூமபிள் நான் கன்சியூமபிள்னு சொல்லிட்டு. கன்சியூமபிள்னா அது வந்து நம்ம எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணுறோம், யூசேஜ் தான் கன்சியூமபிள்னு சொல்கிறோம். கன்சியூமபிள் எலக்ட்ரோடு அப்படின்னு பிரிக்கிறோம், நான் கன்சியூமபிள் எலக்ட்ரோடு. இதுக்கு முன்னாடி கிளாஸஸில் பார்த்துருக்கீங்க, வெல்டிங் ப்ராசஸை வந்து ரெண்டாக பிரிக்கிறோம்னு சொல்லியிருக்கேன். ஃபியூஷன் வெல்டிங்கில் வந்து கன்சியூமபிள் எலக்ட்ரோடா நான் கன்சியூமபிள் எலக்ட்ரோடாக பிரிக்கிறோம். ஸோ கன்சியூமபிள் எலக்ட்ரோடு வரும்போது ஷீல்டன் மெட்டல் ஆர்க் வெல்டிங், கேஸ் மெட்டல் ஆர்க் வெல்டிங், ஃப்ளெக்ஸ்கோ டார்க் வெல்டிங் அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் வரும், சம்மர்ஜ்ட் ஆர்க் வெல்டிங் அதெல்லாம். நான் கன்சியூமபிள் எலக்ட்ரோடுன்னு வரும்போது கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங், பிளாஸ்மா ஆர்க் வெல்டிங்கு, அட்டாமிக் ஹைட்ரஜன் வெல்டிங். ஸோ நான் கன்சியூமபிள் எலக்ட்ரோடில் உங்களுக்கே தெரியும் என்னன்றது டங்ஸ்டன். டங்ஸ்டனோட மெல்டிங் பாயிண்ட் வந்து 4000 டிகிரி செல்சியஸ் முன்னாடி சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து நான் கன்சியூமபிள் எலக்ட்ரோடுன்னு சொல்கிறோம். கன்சியூமபிள் எலக்ட்ரோடுன் போது மற்ற ப்ராசஸ்லாம் வந்துடுது, வெல்டிங் ப்ராசஸ். இந்த எலக்ட்ரோடை வந்து நீங்கள் பாசிட்டிவ் சார்ஜோ நெகட்டிவ் சார்ஜ் எது வேணால் கொடுத்துக்கலாம். ஒரு டிசி பவர் சோர்ஸ், ஒரு பவர் சோர்ஸில் அது ஏசியாகவும் இருக்கலாம், டிசியாகவும் இருக்கலாம். அதில் ப்ளஸ் மைனஸ் இருக்கும். ப்ளஸ்ஸாகவும் நீங்கள் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஆனோடாகவும் கொடுக்கலாம், இல்லை நெகட்டிவ் சார்ஜ் கேத்தோடாகவும் கொடுக்கலாம். ரெண்டுத்தில் நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே, எலக்ட்ரோடை வந்து பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் மாறுபடும். இந்த ப்ராசஸ்க்கு வந்து ப்ளஸ் மைனஸுன்னு நம்ம வந்து டேபிள் சார்ட், ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் எது ப்ளஸ் கொடுக்கணும் எது மைனஸ் கொடுக்கணும், எலக்ட்ரோட ப்ளஸ் கொடுக்கணுமா, ஒர்க் பீஸை ப்ளஸ் மைனஸ் கொடுக்கணுமா, இல்லை ஒர்க் பீஸ் வந்து ப்ளஸ் மைனஸ் கொடுக்கணுமான்ட்டு ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் மாறுபடும், எந்த ப்ராசஸ்க்கும் சிமிலர் கிடையாது. ஸோ வெல்டிங் எலக்ட்ரோட நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? வெல்டிங் எலக்ட்ரோடோட ஸ்ட்ரென்த் வந்து பேரண்ட் மெட்டலோட ஸ்ட்ரென்த்தை விட அதிகமாக மீட் அவுட் பண்ணும். எலக்ட்ரோட அந்த ராட் இருக்கு இல்லையா, அந்த ராட், ஏன்னா ரெண்டு ஒர்க் பீஸை வந்து ஜாயின் பண்ணுறீங்க, அந்த ரெண்டு ஒர்க் பீஸ்க்கு, அதாவது பேரண்ட் மெட்டலுக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கும், ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரென்த், அதுக்கு மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்கணும். அந்த ப்ராப்பர்ட்டிஸு, டென்சைல் ஸ்ட்ரென்த்து, ஈல்டு ஸ்ட்ரென்த்து, அதை தாங்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர், மெல்டிங் பாயிண்ட் எல்லாமே இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து அந்த எலக்ட்ரோடும் மீட் அவுட் பண்ணும். ஸோ அப்போ தான் வந்து பேரண்ட் மெட்டல் ஷுட் மீட் அவுட் த பேரண்ட் மெட்டலுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ பேரண்ட் மெட்டலில் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரென்த், அதிகமான ஸ்ட்ரென்த்தை நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணாலும் அது யூஸ் கிடையாது, கம்மியான ஸ்ட்ரென்த்தை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது பிரேக் ஆகிடும். ஸோ வந்து அந்த பேரண்ட் மெட்டலோட ஸ்ட்ரென்த்தை மீட் அவுட் பண்ணுற எலக்ட்ரோடாக நீங்கள் சூஸ் பண்ணி வெல்டிங் பண்ணணும், அவ்வளோதான். அதுக்கு ஈக்குவலான எலக்ட்ரோடு என் ஓகே, அந்த எலக்ட்ரோட ஸ்ட்ரென்த் வந்து பேரண்ட் மெட்டலோட ஸ்ட்ரென்த்தோட மெயிட் அவுட் பண்ணும். வெல்டிங் அடிக்கிறதுக்கு வெல்டிங் அடிக்கும்போது என்னென்ன கன்சிடர் பண்ணணும்னா, வெல்டு ஜாயின்ட் டிசைனு, ஷேப்பு, ஸ்பெசிஃபிகேஷன், வெல்டிங் பொசிஷன். அதை ஜாயிண்ட் வந்து முன்னாடி சொன்னேன், க்ரூவ் ஜாயிண்டா, க்ரூவ், ஃபில்லட்டு, ப்ளக் வெல்டு, நிறைய ஜாயின்ட் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பொசிஷன், ஹரிசாண்டல், ஃப்ளாட்டு, வெர்டிக்கலு, அந்த
ஓவர் ஹெட் பொசிஷனானு பார்க்கணும், அதோட ஷேப் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் த பேஸ் மெட்டல் அதான் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த ப்ராப்பர்ட்டி ஈல்ட் ஸ்ட்ரென்த் டென்சல் ஸ்ட்ரென்த் அதுக்கு என்னென்ன ஸ்ட்ரென்த் இருக்கோ அதெல்லாம் அந்த பேஸ் மெட்டலுக்கு என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு ஈக்குவலான எலக்ட்ரோடு இந்த இதெல்லாம் நீங்கள் ஃபேக்டர்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் எலக்ட்ரோடை வந்து சூஸ் பண்ணணும். வெல்டிங் எலக்ட்ரோட பொறுத்த வரைக்கும் ரெண்டாக பிரிக்கிறோம், ஸோ கன்சியூமபிள் எலக்ட்ரோடு நான் கன்சியூமபிள் எலக்ட்ரோடு ரெண்டு விதமான எலக்ட்ரோடு தான், கன்சியூமபிளாக நான் கன்சியூமபிள் எலக்ட்ரோடு. ஸோ கன்சியூமபிள் எலக்ட்ரோடுன்னு வரும்போது மூணு ப்ராசஸ், ஷீல்டன் மெட்டல் ஆர்க் வெல்டிங், கேஸ் மெட்டல் ஆர்க் வெல்டிங்கு, சம்மர்ஜ் ஆர்க் வெல்டிங்கு, ஃப்ளக்ஸ் கோர் ஆர்க் வெல்டிங்கு, இது எல்லாமே வந்து கன்சியூமபிள் எலக்ட்ரோட்ஸ். இதோட இது லோ மெல்டிங் பாயிண்ட், அதனால தான் நீங்கள் வந்து ஒர்க் பீஸில் டச் ஆனோடனே மெல்ட் ஆகி அப்படியே வந்து நல்ல நிறைய யூஸ் பண்ணலாம், மெண்டா பிரிக்கிறோம் பேர் எலக்ட்ரோட்ஸ் கோட்டட் எலக்ட்ரோட்ஸ். ஸோ பேர் எலக்ட்ரோட்ஸ்னா என்ன, பேர் எலக்ட்ரோட்ஸ்னா ஒன்றுமே இல்லை, அந்த எலக்ட்ரோட்ல எந்த கோட்டிங்கும் எந்த விதமான கோட்டிங்கும் இல்லாமல், காப்பர் கோட்டிங் எந்த வித கோட்டிங்கும் இல்லை, அப்படியே டைரெக்டாக நம்ம வந்து பேர் எலக்ட்ரோட அப்படியே நம்ம வந்து டெபாசிட் பண்ணுறது தான். வேர் தேர் இஸ் நோ நீட் ஆஃப் கோட்டட் எலக்ட்ரோட், ஒரு கோட்டிங் தேவை கிடையாது. ஒரு நீங்கள் வந்து இந்த அட்மாஸ்பியருக்கு இல்லை மற்ற டிஃபெக்ட் வரும் அந்த மாதிரி எதுவும் இல்லை, ஒரு ரஃப் ஒரு வந்து ரொம்ப ரஃப்பாக சும்மா அடிக்கணும் அப்படின்னீங்கன்னா ஒரு பேலட் எலக்ட்ரோடு எடுத்து எந்த கோட்டிங்கும் இல்லை, கோட்டிங் தேவைப்படலைன்னா அதை எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது தான் பேர் எலக்ட்ரோட்ஸ். அப்படியே நீங்கள் எடுத்து வெல்டிங் பண்ணலாம் ஒரு எலக்ட்ரோடு எடுத்து. கோட்டட் எலக்ட்ரோட்ஸ், கோட்டட் எலக்ட்ரோட்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த கோட்டட் எலக்ட்ரோட்ஸ் ஏன் கோட்டிங் கொடுக்குறோம், ஒரு எலக்ட்ரோட் மேலே ஏன் கோட்டிங் கொடுக்குறோன்னா, வெல்டிங் அடிக்கும் போது அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்ஸ் முன்னாடியே சொன்ன ஆக்சிஜன் நைட்ரஜன் எல்லாமே வந்து காற்றுல இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வெல்டிங் அடிக்கும் போது அது எப்போ வந்து வெல்டிங் அடிக்கிறோமோ அதில் வந்து உட்காந்துக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டிஃபெக்ட்ஸ் தான் கிராக்கு, போரோசிட்டி, ப்ளோ ஹோல்ஸ், என்ன மாதிரி டிஃபெக்ட் வேணாலும் வரலாம் அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்ஸில் இருக்கிற ஆக்சிஜன் நைட்ரஜன் மற்ற கேஸஸ் எல்லாமே சுற்றிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து எப்போ வேணாலும் வெல்டிங் அடிச்சோன்னு உட்காரும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு கோட்டட் எலக்ட்ரோட்ஸ், கோட்டட் எலக்ட்ரோட்ஸ் அந்த எலக்ட்ரோட் ஆர்க் வெல்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் மேலே கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, அதில் இருக்கிற கோட்டிங் வந்து ப்ராப்பர்ட்டி அதில் வந்து சம் மினரல்ஸு இல்லை ஏதாவது ஆட் பண்ணலாம் இல்லையா, செல்லுலோஸு ருட்டையில் இது மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க, நான் சம் மினரல் ஐட்டம்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா அந்த எலக்ட்ரோட ப்ராப்பர்ட்டியை மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி ஸ்ட்ரென்த் அதெல்லாம் சொன்ன இல்லையா, அந்த ஸ்ட்ரென்த்தெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த கோட்டிங் எலக்ட்ரோட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோட்டிங் எலக்ட்ரோட்ஸை பொறுத்த வரைக்கும் டிபெண்ட்ஸ் அப்பான் தி கோட்டிங் ஃபேக்டர், எவ்வளோ கோட்டிங் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அது வந்து ரேஷியோ தான், கோட்டிங் ஃபேக்டர் வந்து ரேஷியோ, ரேஷியோ ஆஃப் த டயாமீட்டர் ஆஃப் த எலக்ட்ரோட் டு த டயாமீட்டர் ஆஃப் த கோர் ஆஃப் த ஒயர், சிஎஃப், சிஎஃப்னு சொல்லுவோம், கோட்டிங் ஃபேக்டர் தான். கோட்டிங் ஃபேக்டர்னா எவ்வளோ கோட்டிங் எலக்ட்ரோட் மேலே கொடுத்துருக்கீங்கிறது தான். ஸோ ஒரு எலக்ட்ரோடு டயாமீட்டர் ஆஃப் த எலக்ட்ரோட் டு த டயாமீட்டர் ஆஃப் த கோர் ஒயர், ஒரு ஃபுல் எலக்ட்ரோடுக்கும் கோட்டிங் கொடுத்த எலக்ட்ரோடுக்கும் ஒரு பேர் ஒயர் இருக்கு இல்லையா, கோர் ஒயர் உள்ள ஒரு கோர் ஒயர் இருக்குல்ல அதுக்கும் உள்ள இடைப்பட்ட ரேஷியோ தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கோட்டிங் ஃபேக்டர்னா ஒன்றுமே இல்லை, ஒரு ஃப்ளக் ஒரு 6010 இல்லை 7010 8010 ஏதோ ஒரு எலக்ட்ரோட நீங்கள் எடுத்துக்கிறீங்க, அதோட சுற்றளவு அந்த டயாமீட்டர் ஆஃப் த எலக்ட்ரோடோட சுற்றளவுக்கும் உள்ள ஒரு கோர் ஒயர் ஒன்று இருக்குல்ல அதோட சுற்றளவும் உள்ள இடைப்பட்ட ரேஷியோ டிஃபரன்ஸ் பிட்வீன் த ரேஷியோ தான் கோட்டிங் ஃபேக்டர், எவ்வளோ கோட்டிங் கொடுத்துருக்கோன்றது. ஏன்னா 6010 கம்மியான கோட்டிங், 7010 அதிகமான கோட்டிங், 8010 இன்னும் நிறைய கோட்டிங், 9010 இன்னும் அதிகமான கோட்டிங் கொடுத்துருக்கும். ஸோ டயாமீட்டர் ஆஃப் த எலக்ட்ரோட் டு த டயாமீட்டர் ஆஃப் த கோர் ஒயர் உள்ள இருக்கிற ஒயருக்கும் உள்ள ரேஷியோ தான். ஸோ கோட்டட் எலக்ட்ரோட்ஸ் மூணாக பிரிக்கிறோம், லைட் கோட்டட் எலக்ட்ரோட்ஸ், மீடியம் கோட்டட் எலக்ட்ரோட்ஸ், ஷீல்டட் ஆர்க் ஆர் ஹெவி கோட்டட் எலக்ட்ரோட்ஸ். லைட் கோட்டட் எலக்ட்ரோட்ஸ் ஆக்சைட்ஸ் ஆர் பாஸ்பரஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு, இம்ப்யூரிட்டிஸ் அதெல்லாம் வந்து இம்ப்யூரிட்டிஸ் ஆக்சைடு ஆகாமல் இருக்கிறதுக்காகவும், ஆர்க் ஸ்டேபிளாக வைக்கிறதுக்காகவும் லைட் கோட்டட் எலக்ட்ரோட்ஸை யூஸ் பண்ணுறோம். இதோட கோட்டிங் ஃபேக்டர் வந்து 1.25, மீடியம் கோட்டட் எலக்ட்ரோட்ஸோட கோட்டிங் ஃபேக்டர் வந்து 1.45. ஷீல்டட் ஆர்க் இப்போ நீங்கள் மெட்டல் ஆர்க் வெல்டிங் ஆர்க் வெல்டிங் பண்ணுறீங்கல்ல அதெல்லாம் வந்து ஹெவி கோட்டடு, அது 1.6 2.2 வரைக்கும் கோட்டிங் ஃபேக்டர் கொடுத்துருக்கோம்.
அந்த எலக்ட்ரோட்ஸ வந்து செல்லுலோஸ் கோட்டிங், மினரல் கோட்டிங் ஆர் செல்லுலோஸ் அண்ட் மினரல் போத் எல்லாத்தையும் ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம கோட்டிங் கொடுத்துருப்போம். ஸோ நான் கன்சியூமர் லெட்டர்ஸ், இப்போ கன்சியூமர் லெட்டர்ஸ் பார்த்துட்டோம். கன்சியூமர் லெட்டர்ஸ் வந்து ரெண்டா பிரிக்கிறோம், பேர் எலக்ட்ரோட்ஸ் அண்ட் கோட்டட் எலக்ட்ரோட்ஸ். கோட்டட் லெட்டர்ஸை மூணா பிரிக்கிறோம், லைட் கோட்டட், மீடியம் கோட்டட், ஷீல்டட் ஆர்கார் ஹெவி கோட்டடு. ஸோ இப்போ நான் கன்சியூமர் லெட்டர்ஸ் வந்துட்டோம். நான் கன்சியூமர் லெட்டர்ஸ்ங்கிறபோது இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ரெஃப்ராக்டரி எலக்ட்ரோட்ஸ்ன்னு சொல்லிட்டு. இதில் ரெண்டே ரெண்டு தான், ரெண்டு எலக்ட்ரோட் தான், கார்பன் எலக்ட்ரோடு, டங்ஸ்டன் எலக்ட்ரோடு. கார்பன் யூஸ்டு ஃபார் கட்டிங் அண்ட், இப்போ நீங்கள் கட் ஒரு வெல்டிங் அந்த டார்ச்சை பிடிச்சிட்டு நீங்கள் எதையாவது கட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கார்பன் எலக்ட்ரோடை யூஸ் பண்ணலாம். இதை டங்ஸ்டன் எலக்ட்ரோடு, எங்கள் டங்ஸ்டன் எலக்ட்ரோடு எங்கே யூஸ் பண்ணுவோம், கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங், டிக் வெல்டிங்கில் யூஸ் பண்ணுவோம். ஸோ டிக் பேருக்கேற்ற மாதிரியே டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங், நான் சில்லர் மெட்டல், 4000 degrees 4000 degrees ஹீட்டை வந்து மெல்டிங் பாயிண்ட்டு. ஸோ அதை வந்து நம்ம வந்து அதை தான் வந்து டிக்கில் வந்து யூஸ் பண்ணுவோம். நீங்கள் எல்லாருமே அந்த டார்ச்சோட ரொம்ப எண்டு பார்க்கில் பார்த்தீங்கன்னா அந்த டங்ஸ்டன் இருக்கும். ஸோ எலக்ட்ரோட் கோட்டிங், வெல்டிங் எலக்ட்ரோடு கோட்டிங்னா குவாலிட்டி ரிலேட்டிவ்லி அப்ளைட் டு லேயர் டு 1 to 2 mm 3 mm திக்னஸ். அந்த கோட்டிங் சொல்லியிருந்தேன் இல்லையா முன்னாடியே, அந்த நான் கன்சியூமர் எலக்ட்ரோடுக்கு முன்னால் கோட்டிங் எலக்ட்ரோட் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கோட்டிங் எலக்ட்ரோடில் எவ்வளோ கோட்டிங் கொடுத்துருக்கோம் பொறுத்து தானே லைட் கோட்டிங்காக, மீடியம் கோட்டிங்காக, ஹெவி கோட்டிங்கான்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த குவாலிட்டி 1 to 3 mm லேயர் திக்கை வந்து நம்ம வந்து அது கோட்டிங் மேலே கொடுக்குறோம். ஸோ வெயிட் ஆஃப் சச் கோட்டிங், அந்த வெயிட், அந்த கோட்டிங்கோட வெயிட் மட்டும் பார்த்தீங்கன்னா 15 to 30% ஆஃப் த எலக்ட்ரோட் ஒயர். அந்த கோட்டிங் எவ்வளோ கொடுத்துருக்கோன்னா அந்த கோர் ஒயர் இருக்கு இல்லையா, அந்த கோர் ஒயரோட 15 to 30% அதிகமான வெயிட் வந்து அது கோட்டிங் கொடுத்துருக்கும். ஸோ இதெல்லாம் எதுக்காக, இதெல்லாம் இந்த கோட்டிங் எதுக்காக கொடுக்குறோம்னா முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஸ்ட்ரென்த்தை மீட் அப் பண்ணோம், அந்த மினரல்ஸ்லாம் வந்து ப்ராப்பர் அட்மாஸ்பியரிக் ஏர் வந்து வந்து உக்காராமல் இருக்கிறதுக்காக அந்த கோட்டிங் கொடுக்குறோம். ஸோ மினரல்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது அந்த ப்ராப்பர்ட்டி ஸ்ட்ரென்த்து, மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் மீட் அவுட் பண்ணுறதுக்கு கொடுக்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்லோ மேனுவல் ஆப்ரேஷன், ஸ்லோவாக அடிக்காமல் அந்த பேர் எலக்ட்ரோட்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து கிடைக்கிற ஸ்லோவை விட இந்த மாதிரி கோட்டட் எலக்ட்ரோட்ஸ் வந்து சீக்கிரமாக டெபாசிட் ஆகும், சீக்கிரமாக மெல்ட் ஆகி சீக்கிரமாக டெபாசிட் ஆகும், நல்ல மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகும், அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்ஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ நிறைய பாசிட்டிவ் ப்ளஸஸ் வந்து இந்த கோட்டிங் கோட்டட் எலக்ட்ரோட்ஸும் இருக்குது. ஸோ இந்த லைட் கோட்டிங்ஸை வந்து ஆர்க் ஸ்டேபிள், நம்ம முன்னாடியே பார்த்தோம் லைட் கோட்டட் எலக்ட்ரோட்ஸ் வந்து ஆர்க் ஸ்டேபிளாக வைக்கிறதுக்காகவும் ஆக்சைட்ஸ் ஆக்சைடு ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் லைட் கோட்டிங்ஸ் யூஸ் பண்ணுறோம். இன்னும் இதுக்கு இன்னொரு லைட் கோட்டிங்க்கு இன்னொரு பேர் என்னென்னா அயனைஸ்டு கோட்டிங்ஸ், அயனைஸ்டு கோட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோட் கோட்டிங்ஸ், கோட்டிங்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, நான் முன்னாடியே சொன்னல என்னென்ன, அந்த மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது, அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்ஸோட மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக, ஆர்க் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும், ப்ரொடக்டிவ் கேஷஸ் அட்மாஸ்பியர், அதான் அந்த ஆக்சிஜன் நைட்ரஜன் வந்து உட்காந்து டிஃபெக்ட் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக, ஸோ ஆக்சைடு ஆகாமல் இருக்கிறதுக்காக, அந்த வெல்டிங் அடித்தோன்னா அந்த ஃப்ளக்ஸ்லாம் வந்து ஆக்சைட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடும், ஸ்பேட்டரை குறைக்குது, டிஆக்சைடராக ஆக்ட் ஆகுது, கூலிங் ரேட்டை வந்து ஸ்லோ பண்ணுது, கூலிங் ரேட்டை ஸ்லோ பண்ணும்போது ஹார்ட்னஸ் வேகமாக ரைஸ் ஆகாது, கூலிங் ஸ்லோ ஃபாஸ்ட் கூலிங் வேகமாக கூல் ஆச்சுன்னா ஹார்ட்னஸ் இன்க்ரீஸ் ஆகிடும், ஸோ ஸ்லோ கூலிங் பண்ணும்போது ஹார்ட்னஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். இன்சுலேட்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, கரண்ட் அதில் பாஸ் ஆகாது, அந்த ஃப்ளக் அந்த கோட்டிங்கில் வந்து நீங்கள் வந்து வெல்டிங் அடிக்கும் போது தான், ஸோ நீங்கள் வெல்டிங் அடிக்கிறதுக்கு முன்னாலேயோ இல்லை அடித்ததுக்கு அப்புறமோ அதில் எந்த விதமான கரண்ட்டும் பாஸ் ஆகாது. ஸோ ஸோ இன்சுலேட்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ கிளாசிஃபிகேஷன், இந்த எலக்ட்ரோட் கோட்டிங்கை வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணுறோம். ஸோ மினரல்ஸு, மெட்டல்ஸு, ஆர்கானிக் மெட்டீரியல், பைண்டர், இது எல்லாமே அதில் வந்து அந்த கோட்டிங்கில் ஆட் பண்ணுறோம். ஸோ மினரலை ஆட் பண்ணும்போது ஸோ கேசேஷ் எமிஷன் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் கான்ஸ்டியூட்டிங் எலிமெண்ட்ஸ் அந்த சரௌண்டிங் அட்மாஸ்பியர்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அந்த மினரல்ஸ்லாம் வந்து முன்னாடியே சொன்னாலே ஆக்சிஜன் நைட்ரலேருந்து அட்மாஸ்பியர்லேருந்து கொஞ்சம் சீக்கிரம் பார்க்கலாம். ஸோ ரூட்டைல் கோட்டிங், பேசிக் கோட்டிங், செல்லுலோஸ் கோட்டிங் அடுத்த வரைக்கும் குட் ஆர்க் ஸ்டெபிலிட்டி, லோ லெவல் ஆஃப் ஸ்பேட்டர், ஸ்பேட்டர் கம்மியாக இருக்கும், ஃபியூ எமிஷன் கம்மி, குட் பீடு, ஈஸி ரீஸ்டார்ட், கூல் டானாலும் சீக்கிரமாக திருப்பி ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக ரீஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரூட்டைல் கோட்டிங்கோட இதெல்லாம் வந்து நிறைய போக வேண்டாம். ஸோ பேசிக் கோட்டிங், அடுத்தது பேசிக் கோட்டிங் வரலாம். ஸோ பேசிக் கோட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கால்சியம் கார்பனேட்டும் ஃப்ளோரைடும் கலந்த கலவையை தான் இங்கே பேசிக் கோட்டிங்கு. ஸோ மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை மீட் அவுட் பண்ணுது. ஸோ ஆக்சுவலாக வந்து நீங்கள் திருப்பி திருப்பி அந்த ஹை டெம்பரேச்சரில் வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பேசிக் கோட்டட் எலக்ட்ரோட்ஸ் வந்து ப்ரிஃபரபிள்.
கோல்டு கிராக்கிங் வராது. அதாவது ஒரு கோல்டு கிராக்கிங்னா என்ன, ஒரு சில வருஷங்களுக்கு அந்த மாதிரி கோல்டு கிராக்கிங் வந்து பேசிக் கோட்டட் எலக்ட்ரோட்ஸ்ல வராது. செலுலோஸ் எலக்ட்ரோட்ஸ், செலுலோஸ் எலக்ட்ரோட்ஸ் வந்து பேருக்கு ஏற்ற மாதிரி செலுலோஸால மேடானது, ஆல்மோஸ்ட் சிமிலர் டு ருட்டைல் எலக்ட்ரோட்ஸ். ருட்டைல் எலக்ட்ரோட் டை ஆக்சைடு வந்து கம்மியா இருக்கும். ஸோ வந்து அதுல வந்து ருட்டைல் எலக்ட்ரோட்ஸ் அதிகம், இதுல டைட்டானியம் டை ஆக்சைடு கம்மி. ப்ரொடக்டிவ் ஷீல்டு அதான் நான் சொன்னாலே அந்த மோல்டன் போல் பேஸ் மெட்டல் வந்து அந்த செலுலோஸ் எலக்ட்ரோட்ஸ் வந்து ஆக்சிஜன் நைட்ரஜன் வந்து உட்காராம தடுக்கிறது வந்து இந்த செல்லுலோஸ், அது வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. ஸோ உட்காந்து டிஃபெக்ட்ஸ் வரும். ஸோ ஆக்சிஜன் நைட்ரஜன் வந்து அவாய்ட் பண்றது இந்த செல்லுலோஸ் எலக்ட்ரோட்ஸ். டீப்பர் பெனட்ரேஷன், பெனட்ரேஷன் வந்து டீப்பராக இருக்கும் கம்பேர் டு ருடைல் கோட்டிங். ஸோ அயன் ஆக்சைட் கோட்டிங், அயன் ஆக்சைட் கோட்டிங் போது ஆர்க் பிஹேவியரு, பீடு நல்ல பீடோட அப்பியரன்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஸோ ஹைட்ரஜன் எவல்யூஷன்லாம் வந்து கம்மியாக இருக்கும். ஹைட்ரஜன்லாம் வந்து மிகப்பெரிய முக்கிய கிராக்கிங்க்கு முக்கியமான காரணம். ஸோ அந்த ஹைட்ரஜன் கிராக்கிங்லாம் வராமல் இருக்கும். பெனட்ரேஷன் வந்து லோ, பட் பார்க்கறதுக்கு பெனட்ரேஷன் வெல்டு பெனட்ரேஷன் வந்து நல்லா டீப்பராக இருக்கிற மாதிரி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். பட் பெனட்ரேஷன் வந்து கம்மியாக இருக்கும் கம்பேர் டு செலுலோஸ் அண்ட் ருட்டைல. பொறுத்தவரை கம்பேர் பண்ணும்போது லோ பெனட்ரேஷன் தான், அயன் ஆக்சைடு வந்து லோ பெனட்ரேஷன். ஸோ இந்த இதெல்லாம் டேட்டாஸ்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டயாமீட்டர் 2.432 4.0 4.8 எலக்ட்ரோட் எவ்வளோ வோல்டேஜ் வைக்கணும் எவ்வளோ கரண்ட் வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வோல்டேஜ் வந்து 21 to 25 ஆம்ப்ஸ் தான் எல்லாத்துக்குமே, சாரி 20 to 25 வோல்ட். ஸோ தான் நீங்க நெட்லயே எடுத்துக்கலாம். இது வந்து நான் இது பண்ணது இல்ல, எல்லாமே கூகுள்ல நீங்க வந்து டேட்டாஸ் எல்லாமே என்னன்னு பார்ப்போம். அந்த
6080 90 அந்த ரெட்ரோட அடுத்த ரெண்டு டிஜிட் வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த் குறியீடு. ஸோ எவ்வளோ 8,000 90,000 வந்து நீங்க ஸோ வந்து அந்த 8 ஸோ ஈ வந்து எலக்ட்ரோடு 70 வந்து எவ்வளோ டென்சல் ஸ்ட்ரென்த் 70,000 பிஎஸ்ஐ 80,000 பிஎஸ்ஐ 90,000 பிஎஸ்ஐன்றது அந்த 70 60 அந்த இதெல்லாம் மென்ஷன் பண்ணுறது வந்து டென்சல் ஸ்ட்ரென்த். அப்புறம் வந்து பொசிஷனு, அப்புறம் 8 வந்து கோட்டிங், என்ன கோட்டிங் கொடுத்து லோ ஹைட்ரஜனா பேசிக் ஹைட்ரஜனா ருட்டேலா செலுலோஸான்ட்டு. ஸோ அந்த 1 வந்து லோவர் டெம்பரேச்சர், H4 ஒரு 100 grams 4 ml ஆஃப் ஹைட்ரஜன். H4 100 grams 1 ml 2 ml 3 ml 4 ml மென்ஷன் பண்ணுவாங்க. 1 or 2 or 3 H4 H1 H2 H3 H4 சொல்லுவாங்க. 100 நீங்கள் டெபாசிட் பண்ணுறதுல எவ்வளோ ஹைட்ரஜன் ப்ரெசன்ட் ஆகிருக்கு, எவ்வளோ எம்எல் ஹைட்ரஜன் ப்ரெசன்ட் ஆகிருக்கு. 1 ml ஃபார் 100 gram ஆஃப் அந்த இது எலக்ட்ரோடு. ஸோ அதெல்லாம் வந்து இது வந்து பொசிஷன். ஸோ இது வந்து சில்ட்ரன் மெட்டல் பில்டிங். ஸோ சில்ட்ரன் மெட்டல் பில்டிங்ல 6010 6011 6012 6018 என்ன மாதிரி அப்புறம் சொல்றாங்க அது செல்லுலோஸ் கோட்டிங்கா ரிட்டைல் கோட்டிங்கா பேசிக் கோட்டிங்கா லோ ஹைட்ரஜன் கோட்டிங்கா சொல்றோம். என்ன விதமான பொசிஷன்லையும் சொல்றோம். அதோட பவர் சோர்ஸ் என்ன, ஏசி டிசி பவர் சோர்ஸ் வந்து ஏசியா வைக்கிறோமா டிசிஇபி, எலக்ட்ரோ பாசிட்டிவ் கொடுக்குறோமா எலக்ட்ரோ நெகட்டிவ் கொடுக்குறோமான்றதையும் சொல்லிடுறோம். ஸோ இது எல்லாமே நெட்ல இருக்கு. உங்க இந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து கூகுள்லயே இருக்கு. ஸோ நீங்க இதை வந்து கொடுத்தீங்கன்னாவே வந்துடும். வந்து அந்த நம்பர்ஸ் கொடுத்து 0810 நம்பர்ஸ் கொடுத்து நீங்க கேட்டீங்கன்னாவே எல்லா பொசிஷன்ஸுக்கும் என்னென்ன
ஓகே, செவன் செவனுங்கிறது கரண்ட் கேரிங் எலக்ட்ரோடு. ஸோ இதெல்லாம் எல்லாமே பார்த்தோம். ஸோ ஜிஎம்ஏடபிள்யூ பொறுத்த வரைக்கும் இஆர்ங்கிறது ஐங்கிறது எலக்ட்ரோடு, ஆர் வந்து ராடு, 78ங்கிறது 70,000 PSI, எஸ்ங்கிறது சாலிடு, எக்ஸுங்கிறது டி ஆக்சைடு, அமௌண்ட் ஆஃப் டி ஆக்சைடு எவ்வளோ கிளீனர் அந்த ஆடடு அந்த வந்து ஆட் பண்ணும்போது எக்ஸ் வந்து 2, 3, 4, 6, 7 செவன்லாம் அதிகமாக ஆட் பண்ணும்போது சீக்கிரமாக ஆக்சைடு ஆகாது, அதுக்காக அந்த டி ஆக்சைடர்னு வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ சீக்கிரம் ஆக்சைடு ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த அமௌண்ட் ஆஃப் டி ஆக்சைடர் யூஸ் பண்றோம். ஸோ டிஃபரெண்டா இருக்கு, EN756 4, 6, 3, A, B, S2. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து ஒவ்வொரு டிஜிட்டுக்கும் ஸோ GTAW நான் கன்சியூமபிள் கலர் இருக்கும். ஸோ டங்ஸ்டன்னா க்ரீனு, 97% டங்ஸ்டன் இருந்ததுன்னா ஆரஞ்சு, அதாவது 2% சீரியம் இருந்ததுன்னா ஆரஞ்சு, 1% லாந்தனம் ஆக்சைடு இருந்ததுன்னா பிளாக்கு. ஸோ அதே 98.3 டங்ஸ்டன்னா எல்லோ. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸு அது எவ்வளோ இப்போ டங்ஸ்டன் காம்போசிஷன் ப்ளஸ் அதோட கலர் கலர் வே கலர் வேரியேஷனை வச்சு தான் அது என்ன மாதிரியான டங்ஸ்டனுங்கிறது, டங்ஸ்டன் தோரியமா டிர்கோனியமா என்ன இருக்குன்றத வந்து. ஸோ ஆர்க் வெல்டிங் டைப்ஸ், ஷார்க் வெல்டிங், கேஸ் செக்ஷன் ஆர்க் வெல்டிங், எலக்ட்ரோட்டி கொடுத்துருமா, பில்லர் ஷீல்டிங் கேஸ் வந்து இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து இந்த டேப்லெட் காலம்ல வந்து மென்ஷன் சொல்லியிருக்கு. ஸோ நம்ம ப்ராசஸ் ஏற்கனவே அது வந்து சொல்லியிருந்த ஸ்டெலைட் 6E கோபால் குரோமியம் ஏ, இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான ராடு. ஸோ இது ஆர்க் வெல்டரி நான் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு இது முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ராடு வந்து பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆல்மோஸ்ட் வெரி காஸ்ட்லி அண்ட் வெரி ஸ்பெஷல் ப்ராசஸ். ஸோ ஸ்டெலைட் சிக்ஸ்னா இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்த கோபால் குரோமியம் ஏ கிரேடு, இ வந்து எலக்ட்ரோடு. ஸோ கோபால் டு குரோமியம் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ECOCR ஏ கிரேடு. ஸோ ஸ்டெலைட் சிக்ஸ்னா கோபால் பிளஸ் குரோமியம், அதான் ஸ்டெலைட்னு சொல்லுவோம். இந்த ஸ்டெலைட் சிக்ஸுக்கு வந்து இது வந்து ஃபில்லர் ராடாக யூஸ் பண்ணுறோம், நான் அதாவது நான் கன்சியூமபிள் எலக்ட்ரோட் ப்ராசஸ், நான் கன்சியூமபிள் எலக்ட்ரோட் ப்ராசஸ்ன்னு டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங் ப்ராசஸில், கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங் டிக் வெல்டிங்கில் இதை வந்து இன்னொரு ஃபில்லர் மெட்டலாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து நான் கன்சியூமபிள் எலக்ட்ரோடு, இந்த ஸ்டெலைட் சிக்ஸை வந்து ஃபில்லர் ராடாக யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டெலைட் சிக்ஸுங்கிறது கோபால்ட்டு குரோமியம் கலந்தது தான் ஸ்டெலைட் சிக்ஸு. ஏ வேர் ரெசிஸ்டன்ட் மெட்டாலிக் டெபாசிட்டட், எந்த ஒரு இடத்துல வந்து தேய்மானம் ஏற்படக்கூடாது, அரிப்பு ஏற்படக்கூடாது, அந்த இடம் அந்த ஜாபோட லைஃப் வந்து வித்ஸ்டாண்ட் ஆகணும், அதிகமாக லைஃப் கொடுக்கணும் அப்படின்னா ஸ்டெலைட் சிக்ஸ் வந்து மோஸ்ட் ப்ரிஃபரபிள். ஸோ ரெசிஸ்டன்ட் டு அப்ரஷன், கரோஷன், இம்பாக்ட் அண்ட் எரோஷன், சீக்கிரமாக கரோடாயிடக்கூடாது, அதே நேரத்தில் தேய்மானம் ஆயிடக்கூடாது, இதாகிடக்கூடாதுன்னு. ஸோ அந்த ஜாபோட லைஃப் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஸ்டெலைட் சிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டெலைட் சிக்ஸ் இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட், அந்த ஸ்டெலைட் சிக்ஸில் என்னென்ன இருக்கும், அந்த ஃபில்லர் மெட்டல் என்னென்ன இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ பிரைமரி பேஸ் எலிமெண்ட்ஸ் எஃப்இ நிக்கல் கோபால்ட், கோபால் தான் 55% இருக்கும், குரோமியம் வந்து 27-32%, அதாவது மேஜர் அலாயிங் எலிமெண்ட்ஸ், மைனர் அலாயிங் எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்தா கார்பன், சிலிக்கான், மேக்னீஸ், போரான் இதெல்லாம். ஸோ கோபால்ட் குரோமியம் கலந்ததான் ஸ்டெலைட் சிக்ஸு. ஸோ பாச்சு வேர் ரெசிஸ்டன்ஸ், அதாவது அந்த இடம் அந்த ஜாப் வந்து கரோட் ஆகக்கூடாது, அதோட லைஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இது வந்து யூஸ் பண்ணுற ஸ்டெலைட் சிக்ஸு. ஸோ கோபால் ரேஞ்சஸ் அபவுட் 55% அண்ட் குரோமியம் ரேஞ்சஸ் அபவுட் 25-32%, and tungsten about 4-17%. அதாவது கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங் வந்து அது இல்லாமல் ஃபில்லர் மெட்டல்லையும் 4-17% டங்ஸ்டன் வந்து இருக்கு ஃபில்லர் மெட்டல்லையும்.
ஸோ இதுதான் அந்த ஸ்பெசிஃபிகேஷன், அந்த எலக்ட்ரோடோட ஸ்பெசிஃபிகேஷன் சொல்கிறேன். இசிஓ சிஆர் ஏ, ஸோ எலக்ட்ரோடு கோபால் குரோமியம் ஏ கிரேடு, இதில் பி கிரேடு சி கிரேடு நிறைய இருக்கு. ஸோ கார்பன் பர்சன்டேஜ் வந்து 0.9 to 1%, 1.4, டங்ஸ்டன் வந்து 3 to 6% இருக்கு, குரோமியம் வந்து 26 to 32, அண்ட் கோபால்ட் 55, அண்ட் ரிமைனிங் அதர் எலிமெண்ட்ஸ் இந்த பாஸ்பரஸ் மேக்னீசியம் சிலிகான் இதெல்லாம் வந்து 10.5% இருக்கு அந்த எலக்ட்ரோடில். ஸோ ஒரு கார்பன் ஸ்டீல் கேட்டில் நீங்கள் வந்து வெல்டிங் அடிக்கிறீங்க அப்படின்னா அதோட ஃபில்லர் மெட்டீரியல் இது, ப்ரீ ஹீட்டு, இன்டர்பாஸ், போஸ்ட் வெல்டு இதெல்லாமே பார்க்கணும். ஸோ நாளைக்கு வந்து நம்ம ஹீட் ட்ரீட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து அந்த ப்ரீ ஹீட்டு, இன்டர்பாஸ், போஸ்ட் ஹீட்லாம் என்னென்னன்றதை நாளைக்கு கிளாஸில் வந்து நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ப்ரீ ஹீட் வந்து 150, இன்டர்பாஸ் வந்து 650, அண்ட் போஸ்ட் வெல்டிங் வந்து 620 to 640 டிகிரி செல்சியஸ். ஆல்ரெடி நம்ம முன்னாடி கிளாஸே பார்த்துருந்தேன், இந்த எலக்ட்ரோட ஸ்பெஷாலிட்டியை சொல்கிறதுக்காக இதை வந்து திருப்பி இன்னொருத்தரை சொல்கிறேன். ஸோ அந்த கேட்டில் வந்து குரூவ் பார்த்தீங்கன்னா 3 mm டெப்த் இருக்கும். ஸோ அந்த சர்க்குலர் ஹோலில் தான் வந்து ஆசிட் ஃப்ளோ, கெமிக்கல் ஃப்ளோ இருக்கும். ஸோ அதில் வந்து டிக் வெல்டிங் பண்ணுறீங்க. ஸோ அந்த பாருங்கள், அந்த செகண்ட் டயக்ராமில் வந்து அந்த ஃபில்லர் மெட்டீரியல் எலக்ட்ரோடு இருக்கும், அதாவது வந்து டார்ச்சில் வந்து டங்ஸ்டன் எலக்ட்ரோடு இருக்கும், அந்த ஃபில்லர் எலக்ட்ரோடில் வந்து ஃபில்லர் மெட்டல் வந்து அது வந்து இசிஓ சிஆர்ஏ எலக்ட்ரோடு கிரேடு. ஸோ நீங்கள் வெல்டிங் தேர்டு டயக்ராமில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்லர் மெட்டலை வச்சு வெல்டிங் டிக் வெல்டிங் அடிச்சிருக்காங்க இல்லையா, அதோட லேயர் பார்த்தீங்கன்னா பீடு, அதாவது வந்து ஒரு வளைவு வளைவாக இருக்குல்ல, ஸோ நேராக இல்லாமல் அந்த பீடு வந்து கொஞ்சம் பெண்டாகி பெண்டாகி அப்படியே வளைவு வளைவாக இருக்குல்ல, அதுதான் பீடுன்னு சொல்லுவோம். ஃபோர்த்து ட்ராயிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெல்ட் அடிச்சுட்டு அப்புறம் அந்த ஃபிஃப்த் ட்ராயிங் நடுவில் இருக்கிற ட்ராயிங் வந்து மிஷின் பண்ணதுக்கு ரெசிஸ்டன்ட் கார்பன் இந்த கார்பன் லைஃப் ஆன் பாடி, ஒரு வால் பாடி எடுக்கிறீங்க அந்த வால் இதில் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து அந்த வால் பாடி சிலை சிக்ஸை வந்து ஃபர்ஸ்ட் வந்து வால் பாடி, ஸோ செகண்ட் வந்து அந்த வெல்டர் வந்து அந்த ஃபிக்ஸ்சரை வந்து ரெடி பண்ணுறாரு. ஸோ அப்புறம் அந்த ஜாப் வந்து ப்ரீட் பண்ணதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து அந்த ஃபிக்ஸ்சரில் வைக்கிறாரு. ஸோ இஸ் டூயிங் டிக் வெல்டிங், டிக் வெல்டிங் கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங் பண்ணுறாரு. ஸோ அந்த ரைட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா அந்த டார்ச் இருக்கும், டார்ச்சில் வந்து நான் கன்சியூமபிள் எலக்ட்ரோடு எலக்ட்ரோ டங்ஸ்டன் இருக்குது, இன்னொரு கையில் பார்த்தீங்கன்னா ஃபில்லர் ஒயர் வச்சுட்டு ஃபில்லர் மெட்டல் அதை இசிஓ சிஆர் ஏ கிரேடு அந்த எலக்ட்ரோடு கோபால் குரோமியம் ஏ கிரேட் இருக்குல்ல அதை வச்சு வெல்டு பண்ணுறாரு. ஸோ வந்து வெல்டிங் அடிக்கும்போது அந்த டங்ஸ்டன் நான் கன்சியூமபிள் எலக்ட்ரோடு வந்து ஃபில்லர் மெட்டலை வந்து மெல்ட் பண்ணி அந்த வால் பாடியில் வந்து டெபாசிட் பண்ணுது, இன் ஆர்டர் டு ரெசிஸ்டன்ட்டு கரோஷன், அப்ரஷன், வேர் அண்ட் எரோஷன். ஸோ இதெல்லாம் அந்த வால் பாடியெலாம் வந்து வால் பாடி கேட்டு இந்த வால்ஸ் எல்லாமே வந்து டங்ஸ்டன் எனர்ஜி கேஸ் வெல்டிங் தான் யூஸ் பண்ணுவோம். டங்ஸ்டன் டிக்கை பொறுத்த வரைக்கும் நான் கன்சியூமபிள் எலக்ட்ரோட் மோர் அக்யூரசி, டீப்பர் பெனட்ரேஷன், ஈவன் ஸ்டெலேசிக்ஸ் யூசிங் GTAW. ஸோ கேர்ள்ஸ் ஈவன் வெல்டிங் வந்து அன்னோன் பர்சன்ஸ், அதாவது இப்போ வந்து ட்ரைனிங் எடுக்கிறவங்க கூட ஈஸிலி தே கேன் டூ த வெல்டு. ஸோ வந்து இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கையில் இருக்கிறதும் சேம் அதே ஒரு ஃபில்லர் ஒயர் வச்சிருக்காங்க. ஸோ டிக் வெல்டிங் தான் அவங்க அடிக்கிறாங்க. ஸோ ஷீ யூஸ் டு டூ பெர்ஃபெக்ட்லி டூயிங் வெல்டிங், அது வந்து நல்லா வெல்டிங் வந்து ஒரு 2 to 3 months நல்லா ட்ரைனிங் எடுத்துட்டா ஃபில்லர் ஒயர் வந்து 5 mm டயாமீட்டர், அந்த 5 mm டயாமீட்டரை கூட ஈஸியாக வெல்டிங் பண்ணலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ. எனி டவுட்ஸ், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். சார் கொஞ்சம் பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களோட டவுட்ஸ் கிளியர் பண்ணீங்களா சார்? ராஜேஷ் கண்ணா சார். ஆ ஓகே சார், ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கவங்க ப்ளீஸ் ஆடியோ கனெக்ட் பண்ணுங்க, நிறைய பேரோட ஆடியோ கனெக்ட் ஆகாமல் இருக்கு, ஒவ்வொரு அன்மியூட் பண்ணுறேன், உங்கள் கொஸ்டின்ஸை கேளுங்க. கிருஷ்ணமூர்த்தி ஆ இந்த டவுட் இருக்காங்க மேம், கிளாஸ் எத்தனை இது வாய்ஸ் கிளியராவே இல்ல மேம், எதுமே ஆ நெட்வொர்க் இஷ்யூஸ் இருக்கு சார். நீங்க கிளாஸ் எடுக்கும்போது கொஞ்சம் ஆடியோ ப்ராப்ளம் இருக்கு சார், நீங்க PPT க்கு பதிலா PDF ட்ரை பண்ணி பாருங்க, PDF ல ஷேர் பண்ணும்போது இந்த இஷ்யூஸ் அவ்வளவு வரது இல்ல. ஆன் கோடிங்லாம் போகும்போது எதுமே வாய்ஸ்லாம் கிளியரா இல்ல மேம், அதனால எதுமே லேர்ன் பண்ண முடியல. ஓகேங்க, நான் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிறேன், PDF
வீடியோ ஷேர் பண்ணும்போது இந்த இஷ்யூஸ் அவ்வளோ வரதில்லை. ஐ வில் இன்ஃபார்ம் மேம். தேங்க்ஸ் மேம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்காங்க? ஆமாம் அதான் மேம், லேர்ன் பண்ணுவேன் அப்போ டவுட்டு இது மேம், கிளாஸை கவனிக்கல மேம் ஒன்றுமே புரியல. ஓகே, நாளையிலேருந்து மார்னிங் 10 to 11 வந்து சரோட செஷன் தான். வேற ஏதாவது டவுட்ஸ் இல்ல ஃபர்தர் கிளாஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா மேம், எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா? 1 ஹவர்க்கு மேலங்களா? இல்லங்க, இந்த செஷன்ஸ் எல்லாம் 1 ஹவர் தான். நெக்ஸ்ட் ஹவர் நெக்ஸ்ட் செஷன் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே மேம், கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் ஷெட்யூல் அதுக்கு ஏத்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிரேன் எல்லாருக்கும். ஓகே, தேங்க்ஸ். உங்களுக்கு ஏதோ டவுட் இருக்கா? பிரான்சிஸ் மேம், ஏதோ டவுட் இருக்கா? ஆமா மேம், ஒரே மேடம் சொல்லுங்க மேடம். ஏதோ டவுட் இருந்தா கேளுங்க சார். மேம், இந்த X267 ஒரு கிளாஸ் நடத்துறாருல மேம். X267 எதுல வரும், எதுல சொல்றீங்க? சொல்றீங்க ஃபிளக்ஸ்கோ டார்க் வெல்டிங் நினைக்கிறேன். E7XT-ஆ? ஆமா சார். சார் இல்ல சார், ஃபிளக்ஸ்கோ டார்க் வெல்டிங் தான். ஆ E-R70. ஆ E-R70S கேஸ் மெட்டல் டார்க் வெல்டிங். ஆமா சார், அது அத இத பாருங்க, வீடியோல பாருங்க. E-R70SX. சோ E-Rங்கறது E வந்து எலக்ட்ரோடு, R வந்து ராடு. ஸோ S70, 60, 80 அதே தான். 70,000 PSI, 90,000 PSI டென்சர் ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் எஸ்ங்கிறது சாலிடு. எஸ் தான் மேக்ஸிமம், எஸ் தான் இருக்கும் அது வந்து. ஏன்னா லிக்விடா, எல்னா லிக்விடு, ஜீனா கேஸு. ஸோ லிக்விட் கேஸ் இருக்காது. ஸோ எல்லாமே எஸ்ஸாக தான் இருக்கும், சாலிடு தான். ஸோ E-R70S கேஸ் மெட்டல் ஆர்க் வெல்டிங்கை மென்ஷன் பண்ணுறதுக்கு. அந்த எக்ஸுங்கிறது அமௌண்ட் ஆஃப் டி ஆக்சைடு சார். அதாவது அந்த எக்ஸுங்க வந்து 2, 3, 4, 6, 7 எதுக்காக சொல்கிறாங்கன்னா, நீங்க வெல்டிங் அடிக்கிறீங்கல்ல, வெல்டிங் அடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆக்சைட் ஆக்சைடா மாறிடாம இருக்கிறதுக்காக டி ஆக்சைடர்னு ஒரு எலிமெண்ட் இருக்கு. அந்த எலிமெண்ட்டை நீங்க ஆட் பண்ணும்போது 2, 3, 4, 6, 7 அந்த ரேஷியோ, அந்த ரேஞ்சில் நீங்க ஆட் பண்ணும்போது இன்க்ரீஸ் பண்ண அந்த டி ஆக்சைடேசர் எலிமெண்ட் வந்து ஈஸியா ஆக்சிடைஸ் ஆகாம அந்த வெல்டு மெட்டலை வந்து ஆக்சிடைஸ் ஆகாம ஆக்சைடா மாறாம வெல்டு மெட்டலை வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு இந்த டி ஆக்சைடேசர் வந்து யூஸ் ஆகுது. சோ டி ஆக்சைடேசர் ஒரு எலிமெண்ட் இருக்கு. ஓகே, நம்ம ஆக்சிஜன் ஆகாம ஆக்சைடா மாறாம இருக்கிறதுக்காக டி ஆக்சைடேசர் அந்த எலிமெண்ட்ட வந்து நம்ம யூஸ் பண்றோம், ஆட் பண்றோம். இன்னொரு நேம் வந்து கிளீனர், கிளீனர்னு சொல்லலாம். கிளீனர் சார். வேற ஏதாவது டவுட் சார்? அதான் சார், வேற என்ன? थैंक यू சார். சார் அது பேரு ஆக்சைட் ஆகாம இருக்கிறதுக்காக, ஆக்சைட் ஆகாம இருக்கிறதுக்காக வேற வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளு. அப்படின்னு சொல்லி ஒரு கோடிங் இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு கோடிங்கு ஒரு ஆர்க் வெல்டிங்னு சொல்றேன் E70 18 அதுல வந்து எலக்ட்ரோட் நிறைய இருக்கு 6018 70018 8018 இருக்கு சோ அதுல வந்து E70 18 வந்து ஒரு கோடிங் ஒன்னு எடுத்துக்குவோம் E70 18னா E வந்து எலக்ட்ரோடு 70ங்கிறது வந்து 70,000 PSI அதாவது எவ்வளவு டென்சைல் ஸ்ட்ரென்த். அந்த பேரன் மெட்டலுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும், அந்த பேரன் மெட்டல் அந்த பேரன் மெட்டல் ஸ்ட்ரென்த்தை மீட் அவுட் பண்ற ஸ்ட்ரென்த்தை வந்து எந்த எலக்ட்ரோடுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 60 இருக்கா, 70, 80 எந்த ஸ்ட்ரென்த் வந்து மீட் அவுட் ஆகுதோ அந்த எலக்ட்ரோட நீங்க சூஸ் பண்ணும். 70,000, 80,000, 90,000 PSI ஸ்ட்ரென்த்தை பொறுத்து பேரன் மெட்டல் டென்சைல் ஸ்ட்ரென்த்தும்
எலக்ட்ரோ டென்சர் ஸ்ட்ரென்த் மீட் அவுட் ஆகணும். ஒன்னுங்கிறது பொசிஷன், இதே டூ சொல்லுங்க முன்னாடியே கோட்டிங் அண்ட் கரண்ட்டை மென்ஷன் பண்ணுறது வந்து 8. அதை வந்து ஏசி பவர் டிசி பவர் அடுத்த பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த 8ங்கிறது வந்து கோட்டிங் அண்ட் கரண்ட் சொல்லுது. ஸோ 1 லோவர் டெம்பரேச்சர் இம்பாக்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ், எவ்வளோக்கு எவ்வளோ லோ டெம்பரேச்சரில் வந்து அந்த ரெக்குயர்மெண்ட்டை மீட் பண்ணுது அப்படிங்கிறது. ஸோ H4 ஹைட்ரஜன், அதாவது 100 கிராம் நீங்க வெல்ட் மெட்டல் டெபாசிட் ஆகுதுல்ல, அந்த வெல்ட் மெட்டல் டெபாசிட் அந்த எலக்ட்ரோடு வந்து மெல்ட் ஆகி ஊத்துது, அது ஒரு 100 கிராம்ஸ்ல 4 ml ஹைட்ரஜன் லெஸ் தென் 8 ml பர் 100, அது 1.8 வந்து அதுல வந்து மினிமைஸ் ஆனது. ஸோ அந்த லிக்விட்ல எவ்வளவு ஹைட்ரஜன் குறியீடும் அந்த 6ங்கிறது வந்து ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் அப்சர்வ் மாய்ஸ்சர், இதுக்கு ஒன்னொன்னுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு. இந்த எலக்ட்ரோடு வந்து இந்த சொல்றது அப்சர்வ்ட் மாஸ்டர் பண்ணி அப்படின்றது தான்